Namaskaram. the vaccination program in india has succeeded. more than 10 lakh health workers have been vaccinated by covax or covshield. and the world over is recognizing this achievement of india. we want to congratulate the government of india and all our scientists who've been able to make this happen. as you know, vaccination is going on even in puducherry and our healthcare workers are getting the benefit. we hear that very soon the prime minister, the honourable ministers, the lieutenant governors and the governors too will be probably be the, in the second phase. we have been instructed and we have to be very careful that no wrong rumours about the successful programme of indian vaccination scheme are spread. We must be very careful because this is a very big achievement for India, and there can be individuals who are having misinformation. We should not allow any wrong messaging to spread. So, this is my first request. Secondly, the good news is that now in Puducherry, all BPL families, 1.75 lakh. BPL families are all covered by Ayushman Bharat scheme of the Prime Minister. It's a health scheme where any BPL family, the family I'm mentioning, can go to the hospital for free treatment by based on the Aadhaar card or the ration card, and all the bills will be paid by the government of Puducherry. This is called the Ayushman Bharat scheme. One year.

கொரோனா தடுப்பதற்கான தடுப்பூசியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு தடுப்பூசிகள் இப்பொழுது பயன்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒன்று கோவேக்சின் அடுத்தது கோவிஷீல்டு இந்த இரண்டு தடுப்பூசி மூலமாக ஏற்கனவே பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த தடுப்பூசி போ வெற்றிகரமாக போடப்பட்டிருக்கிறது அதுபோல் அடுத்த கட்டமாக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நம்முடைய பாரத பிரதமர் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் கவர்னர்கள் துணைநிலை ஆளுநர்கள் என்பவர்களுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி போடப்பட இருக்கிறது ஆகவே இந்த தடுப்பூசியினுடைய வீரியத்தை குறித்தும் பயன்பாட்டை குறித்தும் நீங்கள் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ள வேண்டாம் உங்களுடைய அந்த ஃபேஸ் வரும்பொழுது அதற்கான கட்டம் வரும் பொழுது நீங்கள் தயவுசெய்து தைரியமாக போய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சில நேரங்களிலே நம்முடைய வெற்றியை சைர்த்து கொள்ள முடியாத ஒரு சிலர் தவறான செய்திகளை ஊடகத்து மூலமாக பரப்புகிறார்கள் தயவுசெய்த நம்ப வேண்டாம் அப்படி தவறான செய்திகளை பரப்புவதன் மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இந்த தடுப்பூசி மூலமாக வியாதி பரவுவதை நாம் கணிசமான முறையிலே தடுத்து மக்களை பாதுகாக்க முடியும் எனவே உங்களுடைய அந்த தடவைக்காக அந்த பணிக்காக காத்திருக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது நல்ல செய்தி நம்முடைய பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டம் இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ஏழு ஐந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிபிஎல் ஃபேமிலிகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினருக்கும் அது விரிவாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பிபிஎல் கார்டு என்று சொல்லக்கூடிய சிவ சிவப்பட்டை வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் தங்களுடைய மேல் சிகிச்சைக்காக சிறப்பு சிகிச்சைக்காக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று எந்தவிதமான கட்டணமும் செலுத்தாமல் நீங்கள் உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்குள்ள அடையாள அட்டையை காண்பிப்ப காண்பித்தால் போதும் அரசாங்கமே அந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை நேரடியாக மருத்துவமனைக்கு செலுத்தி விடுவார்கள் நீங்கள் அதுக்கான செலவை செய்ய வேண்டிய அவசியமில்லை மூன்றாவது மகிழ்ச்சியான செய்தி நாம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்